ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டல் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பிரிஞ்சி ஏல் ஆட் பண்ணிட்டு 2 ஏலக்காய் ஒரு பட்டையை 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி ஏல் ஆட் பண்ணிட்டு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் ஆயிலில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நம்ம மீடியம் சைஸில் அறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி ஆட் பண்ணிக்கோங்க. கீரி ஆட் பண்ணுறதுனால தான் அதோட காரம் வந்து எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீள நீளமாக அறுத்து அதையுமே ஆட் பண்ணிட்டு எண்ணெயில் நல்லாவே வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நைட்டையும் நாங்கள் வந்து ஊற வச்சிட்டோம். ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் நம்ம வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக வத்துற வரையும் அடுப்பில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காவை அப்படியே அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை அரைச்சி ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சுண்டல் கிரேவிக்கு நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நாங்கள் அதுதான் சாப்பிட்ருந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி